இப்போ சினிமா வந்து வேற லெவலில் போயிடுச்சு. சினிமா வந்து ரெண்டு ரகமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எல்லாரும் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போதே காரி துப்பிட்டு வரணும், அப்படி இருந்தால் அந்த படம் பயங்கர கிட்டாயிரு. என்னடா அப்படின்னா அப்படி அப்படி கொந்தளிப்பாங்க மக்கள். அதை பற்றியே திருப்பி திருப்பி பத்திரிக்கையில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இந்த படம் தேருமா தேராதா? யூடியூப்பை திறந்த உடனே வந்துடும். இதை பாருங்க, இந்த படம் இந்த படம் அப்படின்னு போட்டாலே இது ஓடுமா ஓடாதான்னு உள்ள போய் பார்த்தா தெரியும், நல்லபடியாக சொல்லியிருப்பாங்க. அதனால் காரி துப்புற மாதிரியே யூடியூப்பில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் வரும். இன்னொரு இப்போ புதுசாக ஒன்று ஃப்ரெண்டை பிடிச்சிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் அது பரபரப்பாக ஓட ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், இது இது இப்போ படம் பார்த்துட்டு வரும்போதே கேட்கலாம், இது எந்த சமுதாயத்தை சேர்ந்த படம், நீங்கள் நீங்கள் படம் எடுக்கலையா டைரக்டர்? ஆமாம், நான் வந்து ஒரு சமுதாய படம்னு எடுக்கிறேன். அது கீழ்த்தட்டா மேல்தட்டா இப்படிலாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டுத்தட்டா இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வெற்றி படைப்புகளை கொடுத்த மூன்று பிரம்மாண்டமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்க படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் அந்த ஜாதிய வாட இருந்திருக்குமா? இல்லை. ஆனால் அந்த படங்கள்லாம் பாருங்கள், 100 நாள் 175 நாள் ஓடிய மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குநர்கள் இங்கே அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இந்த இந்த இதிலிருந்து சினிமா தயவு செய்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்றத ஒரு காமெடினா இல்லாமல் ஒரு தமிழனா, ஒரு தமிழ் உணர்வாளனா, நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த மேடையின் மூலமாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். தமிழ் இயக்குநர்களுக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், நல்ல கதைகளை எடுங்க, நல்ல காமெடியான கதைகள் எடுங்க, எல்லா படத்துலையும் இமான் அடிச்சு புக் பண்ணுங்க. நாம் இந்த படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அண்ணன் ராஜா விக்ரம் அவர்கள் இந்த 3வது படைப்பிலும் எனக்கு தொடர்ந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை நீங்கள் தயவு செய்து தியேட்டரில் வந்து பார்த்து, பரவாயில்லையே அண்ணாச்சி வந்து இவ்வளவு காமெடி பண்ணியிருக்காரா அப்படின்றத நீங்கள் உங்கள் வாயால் பாராட்டணும். அதை வந்து நீங்கள் தியேட்டரில் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்கள் வாயால் சொல்லணும். அது இங்கே இருக்கக்கூடிய நம்ம சேனல்ஸ் யூடியூப் மெம்பர், இப்போ யூடியூப் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டிங்கள, எவ்வளோன்னு இருக்கும் யூடியூப் சேனல்? 1 கோடி தாண்டி நினைங்க இல்லையா, 1 கோடிக்கு மேலே இருக்கும் நினைங்க. இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கும் போதே கேட்குறேன், அண்ணே நீங்கள் யூடியூப் சேனல்? ஆ, அது முந்தானாலே ஆரம்பிச்சிட்டேன்னே. நீங்கள்? நான் நீங்கள் சாயந்தரம் ஆரம்பிக்கிறேன். இப்படி எல்லாருமே இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து சினிமா வந்து விமர்சனத்தினுடைய தியேட்டருக்குள்ள அப்படி போய்கிட்டு இருக்கும்போது விமர்சனங்களை உடனே தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி நல்ல படங்களை நல்ல படங்கள் அப்படின்னு பாராட்டுறீங்க, நன்றி. நல்ல படங்களாகவே இருந்தாலும் கழுவி ஊத்துறக்கூடிய பத்திரிகையாளர்களும் நம்ம நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, அவர்களுடைய பாவம், அவங்க பிழப்பும் ஓடட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த புதுவேத படத்தை பொறுத்தவரை அன்பண்ணன் ராஜா விக்ரம் அவர்களுடைய உழைப்பில் நம்ம மஞ்சுநாத் புகழ் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் ஒருத்தர் குறுக்கு மறுக்க ஒருக்கு மறுக்க ஓடிக்கிட்டே இருந்தார். அண்ணாஜி டீஸ் அப்படிங்களா, அண்ணாஜி ஜூஸ் அப்படிங்களா, இப்படி கேட்டே இருந்தேன். நம்ம முடிவு நீ சொல்லிய நீதான் நீ லேட் சார், சரி இவர் தான் ப்ரொடியூசர் படத்தினுடைய தயாரிப்பு. அங்கங்கே ஓடிட்டு இருக்கும் கடைசியில் கேட்டால், தம்பி யார் கோஆர்டினேட்டர் இருக்கிறார், இவர் தாங்க ப்ரொடியூசர் எப்படி அந்த அளவுக்கு இறக்கி வேலை செஞ்சாங்க. அதாவது நம்ம விசேகரன் சொன்ன மாதிரி ஜெய்சங்கர் சார் வந்து அந்த ஷூட்டிங்கில் பக்கெட்டை வச்சு தண்ணியை வாரி ஊற்றுற மாதிரி தன்னுடைய படம் வெற்றி பெறணும் அப்படின்றக்காக தன்னுடைய பணத்தையும் போட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொட்டி உங்களுக்காக மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக ஒரு அற்புதமான படைப்பை புதுவேதம் என்ற திரைப்படத்தின் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அவரும் போட்ட காசை எடுக்கணும். அதனால் பத்திரிகை துறையை சேர்ந்த அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், படங்களை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் மனஸ்தாபங்கள்லாம் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், அதெல்லாம் மனசில் வைக்காமல் தயவு செய்து படங்களை வருகின்ற சின்ன பெரிய படங்களை நல்லபடியாக எழுதி சினிமாவை காப்பாற்றி தாருங்கள், சினிமாவை வாழ்விக்க வாருங்கள் என்று உங்களையும் இங்கே இரு கைகூப்பி வரவேற்கிறேன். அதே போல் உண்மையிலே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளி என்றும் மார்க்கண்டேயன் எங்களுடைய மண்ணின் சொந்தக்காரன்.